ஷார்ஜாவிலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1.25 கோடி ரூபாய் மதிப்புடைய 3 கிலோ தங்கம் மற்றும் மின்னணு பொருட்களை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சென்னை திருச்சியைச் சேர்ந்த 2 பயணிகளை கைது செய்து அவர்கள் விசாரணை நடத்தி வருவது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். தங்க கடத்தல் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம். சென்னை விமான நிலையத்திற்கு சுமார் 1.45 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கங்களை கடத்தி வந்த 2 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். ஷார்ஜாவிலிருந்து விமானம் மூலமாக தங்கம் கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதனுடைய அடிப்படையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியதும் சோதனை செய்த பொழுது சுமார் 3 கிலோ அளவிற்கு தங்க கட்டிகள் இருந்தது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பயணிகள் 2 பேரை பிடித்து தீவிரமாக விசாரணை செய்ததில் திருச்சி மற்றும் சென்னையைச் சேர்ந்த யோசப் அலி சையது மற்றும் சதாம் ஹுசேன் என்ற 2 பேர் என அடையாளம் கண்டனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தார்கள். அதே போன்று விலை உயர்ந்த 4 ஆப்பிள் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு இவர்கள் விமானம் மூலமாக ஷார்ஜாவிலிருந்து சென்னைக்கு வந்தது அறிந்து இந்த சோதனை நடத்தப்பட்டு அந்த 2 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3 கிலோ தங்கம் 1.25 கோடி அளவிற்கான அந்த தங்கத்தையும் உயர் ரக செல்போன்களையும் பறிமுதல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளிலிருந்து தங்கத்தை கடத்தி வரக்கூடிய பயணிகளை குறிவைத்து சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதுதான். தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.